வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட எம்ஐ பவர் பேங்க் 2 10,000 mAh பவர் பேங்கை வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பில்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம். அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2-way ஃபாஸ்ட் சார்ஜ், அதோட டிசைன், இன்டெலிஜென்ட் பவர் அவுட்புட், லித்தியம் பாலிமர் பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது மேட் இன் இந்தியாவில் தயாரிச்சது. பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 பவர் பேங்க், 1 USB கேபிள், 1 USB மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 போட்டிருக்காங்க. பேட்டு நான் அமேசானில் பார்த்தோம்னா 899 வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லில் ப்ரைஸ் வந்து 800 சம்திங் போட்டிருக்கான் ப்ளஸ், பட் 137 ருபீஸ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ வந்து பவர் பேங்க் ரேட் ரொம்ப கம்மி தான், ஆனால் நம்மளோட ஜிஎஸ்டி தான் ரொம்ப கூட. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். பேக்கிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே உள்ள 100 பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பவர் பேங்க் இருக்குது, அண்ட் தென் யூஎஸ்பி கேபிள் உள்ளே இருக்குது. ஸோ இதனால் எடுக்க முடியல. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் எடுக்க போகணும் போல். எடுத்தாச்சு, இதான் இதோட யூஎஸ்பி கேபிள். அடுத்து இப்போ பவர் பேங்க் ஓப்பன் பண்ணுவோம். பவர் பேங்க் நம்ம எடுக்கிறப்பே தெரிஞ்சது அதோட பில்டு மெட்டீரியலோட குவாலிட்டி. இது பில்டு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அலுமினியம், பார்க்கவே கையில் அழகாக பிடிக்க முடியுது நம்மளால். இதோட டிசைன்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது மற்ற பவர் பேங்கோட கம்பேர் பண்ணுறப்ப. பின்னாடி பார்த்திங்கன்னா அதோட சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா எம்ஐயோட பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்த்திங்கன்னா 2 USB அவுட்புட் அண்ட் 1 இன்புட் கொடுத்துருக்காங்க. பவர் இண்டிகேட்டர் அண்ட் பட்டன் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பவர் பேங்கோட டீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எம்ஐஹெச் என்ன, அதோட மேட் இன் இந்தியாவா இல்லை அதோட சம் காசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் பேங்க் ஆன் பண்ணுவோம். பவருங்க ஆன் ஆகிடுச்சு. இப்போ 2 லைட் இருது. அப்போனா இதில் வந்து 50% சார்ஜ் இருக்குது. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணுறப்ப 50% இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுறேன், பவர் பேங்க் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பவர் பேங்க் வந்து நம்ம சார்ஜ் போடுவோம். இப்போ பவர் பேங்க் சார்ஜ் ஏறிக்கி இருக்குது. இந்த பவர் பேங்கை வந்து நான் வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஏற்ற ஒரு நார்மல் சார்ஜர், அதாவது நம்ம மொபைலில் கொடுக்குற 5 வோல்ட் சார்ஜரில் ஏற்றினா 4 hours ஆகுது. அதோட இந்த பவர் பேங்கோட பில்டு மெட்டீரியல்லாம் சொல்ல போனால் இருக்கிறதுலே ஒரு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதோட பில்டு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அலுமினியம். ஸோ நம்ம கையிலே எடுக்கவோ இல்லை பவர் பேங்கோட ஹீட்டை எமிட் பண்ணாமல் ஒரு கூலிங்கோட வச்சுருக்கு இந்த அலுமினியம் டிசைன் தான். ஸோ மற்ற பவர் பேங்கோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிசைன் வைஸ் வந்து இந்த பவர் தான் இருக்கிறதுலே 1 நான் சொல்லுவேன். நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க நார்மல் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி தான் நான் சார்ஜ் ஏற்றிக்கிருக்கேன். இப்போ வந்து நான் மொபைலில் வந்து சார்ஜ் போடுறேன். மொபைல் இப்போ சார்ஜ் ஏறுது. இதோட அவுட்புட் சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம 5 வோல்ட்டு சார்ஜர் மூலமாக மொபைல் சார்ஜ் தவிர டைம் ஆகுது அதே டைம் தான் ஆகுது. இப்போ பவர் பேங்க் அந்த பிளிங்கிங் ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இது வந்து பவர் சார்ஜ் ஏறிக்கிருக்குன்றத சொல்லுது. நார்மலாக இந்த ஒரு 3000 mAh உள்ள மொபைல் ஃபோனை வந்து இந்த பவர் பேங்க் மூலமாக ஒரு 2.5 டைம் இல்லைன்னா அப் டு 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியுது. இதை நம்ம அதாவது ஒரு 3 டேஸ் இல்லைனா 2 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவர் பேங்கை. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் பேங்க் ஒரு நல்ல பவர் பேங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.